Hello children, good morning. How are you? Are you all happy? Are you all fine? Kutties, we have completed our first term successfully. Now we are in our second term. In today's class, we are going to start the memory poem. Topic of the poem is What do humans save? மனிதர்கள் எதை சேமிக்கிறார்கள்? Before going to see the poem, shall we have a small glance in the glossary? First one, pile. Pile means to collect. சேமிக்கிறது. Next one, pantries. Pantries means a storage room. தானியங்களையோ உணவுப் பொருட்களையோ சேர்த்து வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்கு பேர் தான் என்னது? Pantries. Next one, prey. An animal that is hunted and killed by another for food. இப்போ ஒரு டைகர் இருக்குன்னு வச்சுக்கிங்களே, அது அதோட உணவுக்காக எதை வேட்டையாடும்? மான். இப்படி வேட்டையாடப்படுற அந்த உணவு இறை இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரேன்னு சொல்கிறோம். அதாவது அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை சேர்த்தி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? கிரானரி. நெக்ஸ்ட் ஒன், கேனரி. கேனரி மீன்ஸ் எ பிளேஸ் வேர் த ஃபுட் இஸ் பேக்ட் இன் கேன்ஸ் ஆர் டின்ஸ். அதாவது கேன்லையோ டின்லையோ அடைச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போகப்பட வேண்டிய உணவுப் பொருட்களை சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? கேனரி. ஓகே, ஷால் வி சீ தி போயம் குட்டீஸ்? சீ தி ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ். And spoil food in the anthill. They eat it during the winter's chill. That means ants. Erumbukal pile food in the anthill. That means ants save their food in the anthill. Adavadhu erumbukal vandha adoda unavai enga serthi vekkuma? Erumbu kondala serthi vekkum. They eat it during the winter's chill. Appadina enama? Ants can get their food easily during the summer season, but it is not possible in the winter season. அதாவது எறும்புகளுக்கு தேவையான உணவு வெயில் காலத்தில் அதுக்கு சுலபமாக கிடைச்சிடும். ஆனால் விண்டர் சீசன் குளிர்காலத்தில் அதுக்கு தேவையான ஃபுட்டு அவ்வளோ ஈஸியாக, அதனால என்ன பண்ண முடியாது? தேடி எடுக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மர் சீசன்லேயே அதுக்கு கிடைக்கிற எல்லா ஃபுட்டையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அதோட ஆண்டுகள் எறும்பு பொந்தில் சேவ் பண்ணி வச்சிருவாங்க. They eat it during the winter's chill. அப்படின்னா அதுக்கு உணவு சரியாக கிடைக்காத அந்த விண்டர் சீசனில் குளிர்காலத்தில் அந்த உணவை பயன்படுத்திக்குவாங்க. Then see the next two lines. Moles dig long and winding tunnels and save worms in the channels. Moles என்னமா? எலி மாதிரியே இருக்க ஒரு உயிரினத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மோல்ஸ்னு சொல்கிறோம். டிக் லாங், அது என்ன பண்ணும்? நீளமாக ஒரு பாதையை தோண்டிட்டே போகும். எது மாதிரிமா? டனல்ஸ், சுரங்கப்பாது மாதிரி. மோல்ஸ் டிக் லாங் அண்ட் பைண்டிங் டனல்ஸ், வளையம் வளைவாக முறுக்கு முறுக்காக இருக்க மாதிரி ஒரு சுரங்கப்பாதை மாதிரி மோல்ஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? தோண்டிக்கிட்டே போகும். அண்ட் சேவ் வேர்ம்ஸ் இன் த சேனல்ஸ், அந்த பாதையில் எல்லா இடத்துலையும், சேனல்ஸ்னா அந்த தடம் போகிற வழியில் எல்லா இடத்துலையும் சேவ் வேர்ம்ஸ்னா என்னது? அது சாப்பிட்றதுக்கு தேவையான வேர்ம்ஸ். வேர்ம்ஸ்னா புழுக்கள். அந்த புழுக்கள் எல்லாத்தையும் அந்த சுரங்கப்பாதையோட வழி ஃபுல்லாக, அந்த சுரங்கப்பாதையோட தடங்கள் வழி ஃபுல்லாகவே அது என்ன பண்ணிகிட்டே போவோம்? சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே போவோம். அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் அந்த வேர்ம்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்குவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் டூ லைன்ஸ். Crocodiles are found in many countries. Crocodiles na enama? Mudalai. It can live both land and in water. Adavadhu adanal engey vaala mudiyum? Thanniley vaala mudiyum, tharaiyum vaala mudiyum. Crocodiles are found in many countries. Appadina enama? Nama ulagathila neraiya countries la enna irukku? Crocodiles, mudalaigal irukku. They store food in their pantries. Kutis, already we saw the meaning for the word pantries, no? பேண்ட்ரீஸ்ல சேவ் பண்ணி வைக்கும்.
இப்போ நீங்க நினைக்கலாம் பேட்ரீஸ்னா அது வந்து அது வாழ்ற இடத்துல ஒரு தனியா வீடு கட்டிட்டு அதோட உணவை சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அப்படி கிடையாது. அது என்ன பண்ணும்னா, அது வாழ்ற இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குருக்கடையில் வந்து தண்ணிக்குள்ளார வாழுதுன்னா அந்த தண்ணிக்குள்ளார இருக்க பாறை இடுகளையோ பொந்திலையோ அது என்ன பண்ணும், அதோட உணவு சேமிச்சு வைக்கும். அதுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ போய் அதே சேம் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேண்ட்ரீஸ்ன்னு சொல்றோம். அதோட ஸ்டோரேஜ் ரூம் எதுனா அது வாழ்ற இடத்துல இருக்க பாறையோ பொந்தி இடுக்கோ அதுதான் அதோட ஸ்டோரேஜ் ரூம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டூ லைன்ஸ். Squirrels reserve food in a larder. Larder means alamari. வீட்டில் கபோர்டு ஷெல்ஃபு இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா லார்டர்னு சொல்கிறோம். Squirrels reserve food in a larder. அப்படின்னு என்னம்மா, அணில்கள் அதோட ஃபுட்டை எங்கே சேவ் பண்ணி வைக்கும், லார்டர்ஸ் அலமாரியில் சேவ் பண்ணி வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. They store a 7-course meal with the starter. Kutis, do you know what is meant by starter? ஸ்டார்டர்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு அ ஹோட்டல், இன் த பிகினிங் பிஃபோர் த ஃபுட் தே வில் கிவ் சம் ஸ்டார்டர்ஸ் லைக் சூப் ஆர் சிப்ஸ் லைக் தட் தே வில் கிவ் நோ. தீஸ் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் ஆர் நோன் அஸ் ஸ்டார்டர்ஸ். ஓகே, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம்னா என்ன சொல்லுவாங்க, அந்த சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சூப்போ சிப்ஸோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா? அதாவது நமக்கு சாப்பிடணுங்கிற ஆர்வத்தை தூண்டுறதுக்காகவும் பசியை தூண்டுறதுக்காகவும் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டார்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸ்குரல்ஸ் அதோட ஃபுட்டை எங்கே சேவ் பண்ணி வைக்கும், லார்டர்னு சொல்லுவோம். லார்டர்னா என்ன சொல்லணும், அலமாரின்னு சொல்லணும். இது வீட்டில் இருக்க அலமாரியில் வந்து அது வந்து அதோட ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்குமா? நோ. அது எங்கம்மா வாழும், ஸ்குரல்ஸ் லிவ் இன் அ ஹோல் ஆஃப் அ ட்ரீ. மரத்தோட பொந்தில் தான் என்ன வாழும், ஸ்குரல்ஸ் வாழும். அது வாழ்ற இடத்துல ரேக் ரேக்காக வச்சுக்குமா, அந்த ரேக்குள்ள தான் அது அதோட ஃபுட்டை சேவ் பண்ணி வச்சுக்குமா. அதே மாதிரி இட் வில் சேவ் எ 7-course மீல். அப்படின்னு என்னம்மா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய விதமான சுவைகள் இருக்கும், இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு இது மாதிரி நிறைய அறுசுவை உணவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் டேஸ்டில் நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா. அது மாதிரி மற்ற அனிமல்ஸ்லாம் இப்போ ஆண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சேமிக்கும், அது கிடைக்கிற எல்லா கிரெயின்ஸையும் சேவ் பண்ணி வைக்கும். அதே மாதிரி மோல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வேர்ம்ஸை மட்டும்தான் சேவ் பண்ணும். குரொக்கடைல்ஸ் எதை சேவ் பண்ணும், மீட்டை மட்டும்தான் சேவ் பண்ணுது. ஆனால் ஸ்குரல்ஸ் என்ன பண்ணணும்னா அது நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன சேவ் பண்ணணும்னா நட்ஸ் சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், கிரெயின்ஸ் சாப்பிடுவோம். இது மாதிரி அதுக்கு என்னென்ன கிடைக்குதோ லீவ்ஸ் அது மாதிரி என்னென்ன கிடைக்குதோ இது எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்குமா. அதனால தான் அதோட ஃபுட்டை என்ன சொல்கிறாங்கன்னா 7-course மீல்னு சொல்கிறாங்க, எ கம்ப்ளீட் ஃபுட். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு ஃபுட்டை தான் ஸ்குரல்ஸ் சேவ் பண்ணி வைக்கணும். அது எங்க சேவ் பண்ணி வைக்கும், லார்டர். அது வாழ்ற மர பொந்துல இருக்க லார்டர் அலமாரி மாதிரி வச்சிருக்கோம், அதுல வந்து அதோட ஃபுட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டூ லைன்ஸ். லியோபேட்ஸ் கீப் தேர் ப்ரே ஆன் அ ட்ரீ. லியோபேட்ஸ் மீன்ஸ் எதுமா, லியோபேட் அப்படிங்கிறது என்னது, சிறுத்தை. அது எங்க அதோட ப்ரே, அது வேட்டையாடுற உணவை கொண்டு போய் எங்க வைக்கும் அப்படின்னு சொல்லினா அது ட்ரீ மரத்து மேல கொண்டு போய் வச்சுட்டு வருவான். அண்ட் ஈட் தெம் வென் தே ஆர் ஃப்ரீ. அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் அந்த ப்ரே அதே சேம் உணவை எடுத்து சாப்பிட்டுக்கணும். லியோபேட்னா சிறுத்தை புலி. அதுக்கு என்ன பண்ண தெரியும், நல்லா மரம் ஏற தெரியும். அதனால அது என்ன பண்ணும், அது வேட்டையாடுது. ஒரு மானையோ ஏதோ ஒரு அனிமலையோ வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறம் அதனால ஃபுல்லாக அந்த அனிமலை சாப்பிட முடியலன்னா பாதி சாப்பிட்டு மிச்ச ப்ரே இதையை கொண்டு போய் எங்கே வைக்கும், மரத்து மேலே வச்சுட்டு வரும். அது எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் திரும்பவும் அதே உணவை எடுத்து என்ன பண்ணோம், சாப்பிடுவோம். தென் ஃபார்மர் ஸ்டோர் த ஹார்வெஸ்ட் இன் அ கிரானரி. அப்படின்னு என்னம்மா, ஃபார்மர்ஸ்னா விவசாயிகள், அவங்க அவங்களோட ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ண தானியங்களை எங்கே சேமிச்சு வைப்பாங்க, கிரானரி களஞ்சியத்தில் சேமிச்சு வைப்பாங்க. களஞ்சியம்னா என்னம்மா, உணவுப் பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்காக இருக்கும் இல்லைங்களா, தானிய கிடங்கு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரானரின்னு சொல்கிறோம். அந்த கிரானரியில் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை சேவ் பண்ணி வைப்பாங்க. சூன் டு பி பேக்ட் இன் த கேனரி. சூன் டு பி பேக்ட் இன் த கேனரி அப்படின்னு என்னம்மா,
அவங்க சேமிச்சு வைக்கிற அந்த கிரானரி களஞ்சியத்துல சேமிச்சு வைக்கிற அந்த உணவுப் பொருட்கள் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாவே எதுல ஒரு பேக்ல ஒரு சாக்கலையோ டின்னையோ போட்டு அடைச்சி எடுத்துட்டு போக பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரானரில சேவ் பண்ணி வைப்பாங்க, களஞ்சியத்துல சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? See the next two lines. What do you save? நீங்க எதை சேமிக்கிறீங்க? For example பாருங்க, ants வந்து என்ன சேமிக்குது, அதுக்கு தேவையான உணவை சேமிக்குது. Moles என்ன பண்ணுது, worms சேவ் பண்ணி வைக்குது. Crocodiles மீன் சேவ் பண்ணி வைக்குது. Squirrels வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்குது. Leopards வந்து அதுக்கு தேவையான prey இறைய சேவ் பண்ணி வைக்குது. Farmers கூட அவங்க அறுவடை பண்ற அந்த தானியங்களை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ வாட் டு யூ சேவ், நீங்க எதை சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. எவ்ரிதிங் தட் நேச்சர் கேவ், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே யார் கொடுத்தது, நேச்சர் இயற்கை கொடுத்ததுதான். நம்ம சுத்தமான காத்து, தண்ணி, மண், இது எல்லாத்தையும் யார் கொடுத்தா, இயற்கை கொடுத்ததுதான். இதுல எதையாவது நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோமா, கிடையாது. எல்லாத்தையும் நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பாயில் தான் பண்ணிட்டு இருக்கோம். The main theme of the poem is we should save nature. நம்ம இயற்கையை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த போயமோட தீம் கருத்து, சரிங்களா? அதனால so we should not spoil water, we should save water, we should not waste water. Okay, then we should keep our environment clean. அதாவது நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம என்ன பண்ணணும், சுத்தமா வச்சுக்கணும். We should save soil, we should not pollute the soil and our என்விரான்மெண்ட். ஓகேவா? நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம பொல்யூட் பண்ணாம இருக்கிறத நம்ம என்ன பண்றது, நம்மளோட இயற்கையை நம்ம சேமிக்கணும், நம்மளோட நேச்சரை தான் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். மற்ற அனிமல்ஸ் அதுக்கு தேவையான ஃபுட்டை சேர்த்து வைக்குது, ஆனா நம்ம ஹியூமன்ஸ் வந்து எதை மட்டும்தான் சேமிக்கிறோம், பணத்தை மட்டும்தான் சேமிக்கிறோம், வேற எதையுமே சேமிக்கிறது இல்லை. ஸோ வி ஷுட் சேவ் அவர் நேச்சர். ஓகே குட்டீஸ், இன் திஸ் போயம் யூ ஹவ் டு மெமரைஸ் த ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ். ஓகே, டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் திஸ் போயம் குட்டீஸ்? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஓகே குட்டீஸ், கேன் யூ சீ த இமேஜ், வாட் புக் இஸ் திஸ்? நேம் ஆஃப் த புக் இஸ் யூ ஆர் பார்ன் டு பிளாசம். டூ யூ நோ ஹூ ரோட் திஸ் புக்? திஸ் புக் வாஸ் ரிட்டன் பை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். திஸ் புக் tells us how a child should be. Okay children, all of you take your handwriting note, take a fresh page, write today's date and day. Date 26/10/2021, day Tuesday. Children, now we are going to write a sentence, one flower makes no garland. Children, you see this handwriting and follow this in your handwriting note. 1. Capital O N E 1. Flower F L O W E R flower makes M A K E S makes no N O no garland G A R L A N D garland full stop. Children, after completing this page,
take a photo, send it to your class teacher. Thank you, puppies. Bye. We will meet in the express.